ஜெர்மனி சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் யூரோப்போட ஒரு மிக அழகான கண்ட்ரி. இதோட பரப்பளவு 357,202 கிலோமீட்டர். இந்த கண்ட்ரியோட நார்த்தில் பால்டிகன் நார்த் சி இருக்கு, சவுத்தில் ஆல்ப் மவுண்டன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட பார்டர் 9 கண்ட்ரியோட டச் ஆகுது. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க், போலந்து, செக் குடியரசுகள், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், லக்சம்பர்க், பெல்ஜியம் அண்ட் நெதர்லாந்து. நாட்டோட மக்கள் தொகை மொத்தம் 8 கோடிகள். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா இந்த நாடு 19வது இடத்துல இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் 77% பேர் நகரத்தில் வசிக்கிறாங்க, அண்டு 23% பேர் கிராம பகுதியில் இருக்காங்க. இந்த தேசம் அவ்வளோ பிரசித்தி பெற்ற தேசமும் இல்லை, அவ்வளோ ஒரு ஒஸ்டான தேசமும் இல்லை. ஜெர்மனி மக்களை கடின உழைப்பாளர்கள் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்காமல் இன்னொரு வேலையை தொடங்குறது இல்லை. அண்டு இந்த ஒரு காரணத்தினால தான் ஜெர்மனியோட எக்கானமி அதிகமாச்சு. அண்டு ஜெர்மனியோட எக்கானமி யூரோப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ஜெர்மனி நாட்டு மக்களை ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணத்தை நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு அது பிடிக்காமல் கூட போகலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டு மக்கள் மனசில் என்ன பட்டாலும் அதை அப்படியே வெளியே சொல்லிடுறாங்க. உங்களோட ஆக்டிவிட்டி ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா அதை முகத்துக்கு நேராக சொல்லிடுறாங்களாம். ஒருவேளை நீங்கள் செய்கிற ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அதை உடனே உங்கள் முகத்துக்கு நேராக சொல்லிடுறாங்களாம். இதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, சிலர் ரொம்ப ரூடு அப்படின்னு கூட சொல்றாங்க. இதை விட வியர்டு ஃபேக்ட் ஒன்று நான் சொல்லட்டுமா, ஜெர்மனியில் யாரும் அவங்களோட நேஷனல் ஆந்தமை முழுசாக பாடுறதே கிடையாதாம். அவங்க நேஷனல் ஆந்தமில் இருக்கிற ஜெர்மனி ஜெர்மனி அபோ ஆல்தி அந்த ஃபர்ஸ்ட் இலையன்னு பாட்டு தான் ஜெர்மனியில் தடை வச்சுருக்காங்களாம். அதுவும் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போவே இதை தடை பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அந்த லைனுக்கும் நாசிப்படைக்கும் சம்மந்தம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால செகண்ட் வேர்ல்டு வார்லேயே இந்த நேஷனல் ஆந்தமோட ஃபர்ஸ்ட் லைனை பாடுறதுக்கு தடை வச்சுட்டாங்களாம். இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் ஃபேவரட்டான சாஃப்ட் ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொக்கோ கோலா இல்லை ஃபேண்டா. இதுக்கு பின்னாடி வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கொக்கோ கோலா ஜெர்மனியில் இறக்குமதியாகிறதே தடைப்பட்டுருச்சு. அதுக்கு அப்புறமா ஜெர்மனிக்குள்ளேயே கொக்கோ கோலாவுக்கு அல்டர்னேட்டாக ஒரு ட்ரிங்கை இவங்க தயாரித்தாங்க. அதுக்கு பேர் தான் ஃபேண்டா. இன்றைக்கும் இந்த தேசத்தோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னா அது ஃபேண்டா தான். ஃபேண்டா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உலகத்திலேயே ஃபேண்டா வச்சு கேக் பண்ணுறது அது ஜெர்மனி மட்டும்தான். உலகத்திலேயே மேகசீனை முதல் முதலாக ரிலீஸ் பண்ண தேசமும் ஜெர்மனி தான். அந்த மேகசீனோட பேர் ஸ்டேட். இதை 1663வது வருஷம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுதான் உலகத்தின் முதல் பிரிண்டட் மேகசின் கூட. இது மட்டும் இல்லாமல் புக் லவர்ஸுக்கு இன்னொரு பாயிண்ட் என்கிட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே இங்கே தான் அதிகமான புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணப்படுதான். புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் குழந்தைகள் முதல் முதலாக ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட ஸ்கூல் பேக் ஃபுல்லாக வெறும் சாக்லேட்ஸையும் கேண்டியும் வச்சு நிரப்பி விட்டு அனுப்புவாங்களாம். அதுக்கான காரணத்தை நினைட்டா கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த கிஃப்ட்டுக்கு இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கிஃப்ட் பிஃபோர் சீரியஸ் லைஃப். இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா கடுப்புக்கு முன்னாடி கடவுளை மிட்டாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம நாட்டில் ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில் ஒரு போட்டி ஒன்று நிலவும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு பர்த்டேவுக்கு அட்வான்ஸ் விஷஸ் எத்தனை நாளைக்கு முன்னாடி யார் வாட்ஸ்அப் சேட்டில் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஜெர்மனி ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செய்து அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் பண்ணாதீங்க. அதை ஜெர்மனி மக்கள் துரதிருஷ்டவசமாக பார்க்குறாங்களாம். இதை விட ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஜெர்மனியில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான பெயர்களை வைக்கவே முடியாதான். கவர்மெண்ட் ஒரு சில பேரை உங்களுக்கு ஓவராலாக சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்களே கூப்பிடுறதுக்கு ஈஸியான ஒரு பெயரை வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதுனால தான் ஜெர்மனியில் 70% மேலான ஆண்களின் பெயர்கள் மைக்கேல் அப்படிங்கிற பெயரில் ஆரம்பிக்குது. ஜெர்மனியோட உணவு வகைகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் உலகத்திலேயே ரொம்ப சுவையான உணவுகள் பட்டியலில் இதுவும் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜெர்மனியில் மட்டும்தான் உங்களுக்கு 1000க்கும் மேலான சாச்சஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 1500 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பியர்ஸும் ஜெர்மனியில் உங்களுக்கு கிடைக்கும். 300 விதமான பிரெட்டுகளையும் உங்களால் சுவைச்சு பார்க்க முடியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது ஜெர்மனியோட மொழி தான். இந்த ஜெர்மன் லாங்குவேஜை உலகத்தில் 130 மில்லியன் மக்கள் பேசுகிறாங்க. அண்டு நம்ம தமிழ் மொழி மாதிரியே இதுவும் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு மொழி. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் காரங்களை தவிர மற்ற யாராவது ஜெர்மன் பாஷை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கண்டிப்பாக மனசு விட்டு பாராட்டலாம். ஏன்னா இது பேசுகிறதுக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டமான லாங்குவேஜ். ஜெர்மனியில் காடுகளும் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 500 மீட்டர் இடைவெளியிலையும் உங்களுக்கு ஒரு கார் கண்ணில் பட்டே தீருமாம். ஜெர்மனி தான் உலகத்திலேயே அதிகமான கார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். அண்டு கார்ஸ் எக்ஸ்போர்ட்ஸும் இங்கே தான் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கடந்த 2019-2020 இவங்க 4 மில்லியன் கார்ஸை வெளிநாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். பார்த்துக்கோங்களேன், இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அண்டு வாங்கணும்னு நினைக்கிற பாதி கார்களோட பிறப்பிடம் ஜெர்மனி தான். சொல்ல போனால் ஃபோக்ஸ் வேகன், பிஎம்டபிள்யூ, பென்ஸ் அண்டு ஆடி மாதிரியான ஃபேமஸான கார்கள் ஜெர்மனியில் தான் உருவாச்சு. இவ்வளோ சூப்பர் கார்களை ஜெர்மனி உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இங்கே கிட்டத்தட்ட 55% மேலே இருக்கிற ஹைவேஸ் ரோடுகள் எந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டுமே இல்லாமல் இங்கே தான் அப்படிங்கிற விஷயந்தான். பட் மீதி இருக்கிற ரோடுகளில் நீங்கள் வேகமாக போனாலும் இல்லை டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாதான். இவங்க இவ்வளோ வேகமாக கார் ஓட்டினாலும் இங்கே ஆக்சிடெண்ட்டுகள் குறைவாக தான் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் சண்டேனா சண்டே தான். ஆமாங்க, இங்கே சண்டே எல்லாருக்குமே லீவ்னால தான் இருக்குதான். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களோட வீட்டில் சண்டே அன்னைக்கு சின்ன சின்ன வேலைகள் கூட செய்கிறதுக்கு ஆளுகளை தேட முடியாது. ஏன்னா குட்டி பிளம்பரில் ஆரம்பித்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் இங்கு சண்டே லீவாக தான் இருக்குதான். ஜெர்மனியோட தலைநகரம் தான் பெர்லின். இந்த பெர்லின் பேரிஸை விட 9 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இத்தாலி வெனிஸை விட இங்கு பிரிட்ஜுகளில் உங்களால் அதிகமாக பார்க்க முடியுமா. இந்த நகரம் தான் ஜெர்மனியிலேயே ஒரு அழகான நகரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அழகை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெர்மனி பெண்களோட அழகை பற்றி கண்டிப்பாக நான் வர்ணித்து ஆகணும். இங்கே பெண்கள் அழகாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ராங்காகவும் கூட இருக்காங்களாம். ஜெர்மனி பெண்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே ஃப்ரெண்டாக இருப்பாங்களாம். அவ்வளோ நல்ல குணங்கள் படுத்த பெண்கள் தான் இங்கே இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி மக்கள் நிறைய பியரும் குடிக்கிறாங்களாம். ஜெர்மனியில் பெண்கள் 14 வயசுலேருந்தே கூட பியர் அண்ட் ஒயினை குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுறாங்களாம். அதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பியர் இருந்தே தீருமாம். ஜெர்மனியில் இருக்கிற பவாரியாவில் பியரை ஃபுட்டாகவே கன்சிடர் பண்ணுறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் தான் உலகத்திலேயே அதிகமான ஜூக்கள் இருக்குதாம். மொத்தம் எவ்வளோ ஜூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு 400 ஜூக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே பெரிய ஜூவும் இங்கே தான் இருக்கான். ஜெர்மனியில் 90% டாக்ஸிகள் பென்ஸ் கார் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஆமாங்க, ஒருவேளை நீங்கள் ஜெர்மனி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பென்ஸ் கார் மேலே இருக்கிற மோகம் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எங்கே பார்த்தாலும் பென்ஸ் கார்கள் உலாவிக்கிட்டே தான் இருக்குமாம். கார் மட்டும் இங்கே மலிவான விலையில் கிடைக்கிறது இல்லை, இன்னொரு விஷயமும் இங்கே ரொம்ப மலிவாகவே கிடைக்குதாம். சொல்லப்போனால் ஃப்ரீயாகவே கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாதான். முழுக்க முழுக்க இலவசமாகவே இங்கே காலேஜை படித்து முடிக்கிறாங்களாம். இந்த சலுகை ஜெர்மனிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, ஜெர்மனியில் தங்கி படிக்கிறவங்களுக்கும் இந்த சலுகைகள் வழங்கப்படுதான். என்ன ஜெர்மனிக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தோணுதா? தயவு செய்து ஜெர்மனிக்கோ அல்லது ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் தேங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோவா. இந்த விஷயத்தை உங்கள் மைண்டில் நீங்கள் இப்போவே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெர்மனி போனதுக்கு அப்புறமா நீங்கள் யாருக்கும் தயவு செய்து நன்றி சொல்லிடாதீங்க. ஜெர்மனியில் யூரோ கரன்சியை தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஒரு வேளை நீங்கள் ஜெர்மன் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எந்த இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் போக வேண்டிய இடம் ஸ்பிரீ நதி. இது ஜெர்மன் தலைநகரான பெர்லின் இருக்குது. இந்த நதியில் போட்டிங் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த நதி கரைகள் ஓரமாக சைக்கிளிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை பெர்லின் சிட்டி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். இந்த ஸ்பிரீன் நதி வரலாற்று சிறப்புமிக்க நதியும் கூட. இந்த நதியில் 90 நிமிஷங்கள் போட்டிங் போகிறதுக்கு போட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குமா. இந்த 90 நிமிஷத்துலேயே உங்களால் ஜெர்மனோட கலாச்சாரங்களையும் இலக்கியங்களையும் கற்றுக்க முடியும் அண்டு பார்த்துட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த நதியோட ஒரு கரையில் இது காசுகளையும் இலக்கியங்களையும் பறைசாற்றும் விதமாக இருக்கிற பில்டிங் உங்களால் பார்த்துட முடியுமா.
அண்ட் இன்னொரு பக்கம் டூரிஸ்ட்டுகளையும் ஜெர்மனி மக்களையும் உங்களால் அதிகமாக பார்க்க முடியுமா? இது மட்டும் இல்லாமல் இந்த நதி கரையோரமாக நிறைய ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸையும் உங்களால் பார்க்க முடியுமா? இதனால தான் இந்த 90 நிமிஷங்கள் போதும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயந்தா இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.